ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சார்ட்டட் ரிசர்ச் சேனல். எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், யாரா நீ சம்மந்தமே இல்லாமல் இங்கே இருக்கேன்னு. வெல், என்ன தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது நம்ம சீக்ரெட் ஆஃப் ஃபார்முலா டு கிளியர் சிஏ எக்ஸாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸ். ஆமாங்க, சீக்ரெட் ஃபார்முலா டு கிளியர் சிஏ எக்ஸாம் அந்த வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் க்வெஸ்சன்ஸ் கேட்டுருந்தாங்க, அவங்களோட டவுட்ஸும் கேட்டிருந்தாங்க. அதிலிருந்து ஒரு கமெண்ட்டுக்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அந்த கமெண்ட் என்னன்னு பார்க்கலாம். What you have said is fine bro, but if some people were working or in the firm, how to bring back our concentrate into our studies? ஹேமந்த்ன்றவர் இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நம்மளோட டீம்மேட் கோவர்தன் இப்போ சொல்வார். இது என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ இவர் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஷிப் ப்ளஸ் ஸ்டடீஸ் ரெண்டுமே மேனேஜ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப டஃப்பானது தான், நான் வந்து இல்லைன்னு சொல்லவில்லை. பட் கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணி நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம சேனல் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இப்போ ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 to 10 hours நீங்கள் மினிமம் பண்ணுறீங்கன்னு நான் வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணுறப்ப 8 to 10 hours வந்து நீங்கள் அதை பற்றி, நீங்கள் ஸ்டடியை பற்றி நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ணாமல் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் வந்து ஒர்க்லேயே இருக்கணும். இப்போ நீங்கள் ஸ்டடிக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க்கு வந்து நீங்கள் வந்து யோசிக்கவே கூடாது, சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். எப்போ உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் கரெக்டாக சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வந்து இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து இந்த சாப்டர் இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்னு வச்சுருக்கீங்க, ஆனால் முடிக்க முடியல, அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கில் அஃபெக்ட் ஆகும். ஒர்க்கில் வந்து இந்த டார்கெட் இது முடிக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் அந்த இடத்துல முடிக்க முடியல. நீங்கள் ஸ்டடி படிக்க வரப்போ உங்களுக்கு வந்து இந்த சேம் இது வந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். டெய்லி இவ்வளோ டாஸ்க் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். ஒர்க்குனால உங்களுக்கு வந்து ஒன்று ஒர்க்லோடு அதிகமாகலாம், திடீர்னு கம்மியாகலாம். பட் ஸ்டடி வந்து 9 hours ஃபிக்ஸ்டு, நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறது டைமிங். ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒர்க்குக்கு பேஸ்டு நீங்கள் வந்து ஸ்டடி வந்து ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்கோங்க. ஆனால் மினிமம் 6 to 7 hours வந்து ஸ்டடி, இதை மட்டும் மறந்துடாதீங்க, சரிங்களா? இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டடி நீங்கள் எந்த டைம் ஆனாலும் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் போகிற ரிமைனிங் டைமில் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்டடிக்கே நீங்கள் வந்து அலோகேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ போட போகிறது அதுதான், எப்படி வந்து ஒன் டே வந்து குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது, சரிங்களா? தேர்டு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, சண்டே அப்படின்னு ஒரு டே இருக்குது, ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்டடிக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். மேக்ஸ் டு மேக்ஸ் 12 to 14 hours வந்து உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஃபுல்லாக ஸ்டடிக்குன்னு. அதிலே நீங்கள் இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் படித்ததுக்கு உண்டான ரிவைஸும் பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒர்க்குக்கு போனாலும் எங்கே போனாலுமே அந்த ரிவிஷன் வந்து உங்களுக்கு வந்து வீக்லி வீக்லி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதான் நம்ம சொல்லியிருந்தோம், 50:10 ratio, 40:20 ratio ப்ரீவியஸ் வீடியோவில், அது பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். அதில் வந்து எப்படி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாகவும் எப்படி வந்து நம்ம வந்து ஒர்க் ஆகட்டும் ஸ்டடி ஆகட்டும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஏன் மிஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிரெயின் வந்து ரெண்டுத்துக்குமே கரெக்டாக உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற கான்சியஸ்னஸ் இல்லைங்கிறதுனால தான். அதுக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் தான் எப்பயும் நான் சொல்லக்கூடியது தான், எனக்கு அது ஒரு சொல்யூஷனாக இருந்துச்சு, ஓகேங்களா? ஒன்று, மெடிடேஷன். பிகாஸ் உங்கள் மைண்டு வந்து ஒர்க்கு, அடுத்து மறுபடியும் ஸ்டடீஸு, மறுபடியும் ஏதாவது வீட்டில் சொன்னால் வீட்டில் இருக்கிற வேலை, மறுபடியும் ஒர்க்கு டென்ஷன், மறுபடியும் இங்கே ஸ்டடி, உங்கள் மைண்டுக்குள்ளேயே மறுபடியும் ஏதாவது டென்ஷன், மறுபடியும் வீட்டில் ஏதாவது சொன்ன வேலை, இப்படி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். ஸ்லீப்பிங் டைம் ஓகே, இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுறது பெஸ்ட், ஓகேங்களா? அடுத்தது ஒரு சின்ன டிப்ஸு, நீங்கள் ஒவ்வொரு சாப்டரும் இந்த வீக்குக்குள்ளே நான் வந்து டார்கெட் முடிக்கணும், முடிச்சிட்டேன்னா ஒரு சின்ன ரிவார்டு. இப்போ நீங்கள் ஒரு ஃபுட்டியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வந்து இந்த 1 week முடிஞ்சிச்சுன்னா இது பண்ணிடுவேன். இல்லை நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு வந்து கேம் பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த 1 week நான் வந்து கரெக்டாக போர்ஷன் முடிச்சிட்டேன், ஸோ ஒரு 1/2 hour 1 hour கேம் விளாண்டுக்கிறேன், அல்லது சோஷியல் மீடியாவில் வந்து 1 hour எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்படி நீங்களே ஒவ்வொரு வீக்குக்குமே நீங்கள் ஒரு புது புது ரிவார்டு கொடுக்க கொடுக்க அதுக்கேற்ற ஒர்க்கும் நீங்கள் வந்து எந்தூசியாசியமாக பண்ணுவீங்க. அந்த ரிவார்டும் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிங்கன்னா ஒரு கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க,
இத்தனை ரிவார்டு எடுத்துட்டேன்ப்பா அப்பா இந்த வீக்கில் நான் வந்து ஒன் மந்தில் ஒன் மந்த்துக்குமே நான் ரிவார்டு எடுத்துட்டேன்னா என்ன அர்த்தம், ரிவார்டும் வாங்கிட்டீங்க ப்ளஸ் அந்த ஒன் மந்த்துக்கு உண்டான டார்கெட்டும் நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இதை விட சிம்பிளாக எனக்கு சொல்ல தெரியல, உங்களுக்கு ஏதாவது எப்படி ஈஸியாக வேறு ஏதாவது ஐடியா இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சார்ட்டர்ட் ரிசர்ச் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.